இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் மத்திய அரசிடம் இருக்கிறது. இதை முதல்வர் மாற்ற முயற்சிக்கிறார் என்று பாஜக எம்எல்ஏ நைனார் நாகேந்திரன் சட்டசபையில் கூறினார். வேந்தர்களை நியமனம் செய்வது ஆளுநருக்கு தான் அதிகாரம் வேண்டும் என்று 1998 இதே சபையில் இதே நம்ம கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கூட தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நமக்கு ஆளுநர் முதலமைச்சர் வேந்தர் வந்து முதலமைச்சரே வேணும் அப்படின்னு கேட்டு தீர்மானங்கள் போட்டிருக்கோம். என்னை பொறுத்த மட்டும் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்றே தான் நான் கருதுகிறேன். எமர்ஜென்சி காலகட்டத்தில் மாண்புமிகு சட்ட அமைச்சர் முதலமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அப்பொழுதெல்லாம் வேந்தர்களே துணைவேந்தர்கள் எல்லாம் அரசினுடைய பரிசீலனைக்கு கொண்டு வந்து கலந்து பேசி அதற்கு பிறகுதான் நியமிப்பது வழக்கமாக இருந்து வந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. அதனால தான் இதை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். கல்வி அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் மாநில பட்டியல் பிரிவு 11 இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. இதன்படி கல்வி தொடர்பாக மாநில சட்டமன்றம் கொண்டிருந்த அதிகாரம் மாநில சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றம் இரண்டிற்கும் பொதுவான அதிகாரமாக மாற்றப்பட்டது. இதனால்தான் மத்திய அரசு கொண்டு வரும் தேசிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி, தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு ஆகிய மாநில அரசின் கொள்கைகளை விட மத்திய அரசுடைய கொள்கைகள் இப்போ தேசிய கல்விக் கொள்கையை முன்னுரிமையை அளிக்கிறது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் என்று 66 மத்திய அரசு பட்டியலில் இருக்கிறது. உயர்கல்வி நுழைவுத் தேர்வுகள் வேந்தர் பொறுப்புகள் குறித்த முடிவெடுக்கும் அதிகாரம் மத்திய அரசிடம் மட்டுமே உள்ளது. இதை மாற்றுவதற்கு நமது அரசாங்கம் இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது முனைந்திருக்கிறார். வேந்தர் பதவி ஒரு அரசியல் பதவியாக இருக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றமே ஒரு முறை கூறியுள்ளது. ஆக இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எதற்காக திருப்பி அனுப்பப்பட்டது என்பதெல்லாம் ஆராய்ந்து அல்லது அதுக்கு தகுந்தால்போல் நம்ம சட்டங்களை மாற்றி அமைத்து நாம் அதை திருப்பி அனுப்ப வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வேண்டுகோள். அதே நேரத்தில் ஆன்லைன் சட்ட அமைச்சர் என்ன சொல்கிறாங்க கேட்டுக்கிடுங்க. அதே